ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நான் பாப்பறியூ சொப்பன சுந்தரி, ஐஸ்வர் ராஜேஷ், கருணாகரன், சதீஷ், தீபா சங்கர் மற்றும் பலரெல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்றும் கதை என்னன்னா, 1.5 லட்சம் பேர் நகை வாங்கியிருக்காங்க ஒரு நகை கடையில், 5 பேர் பரிசு. அந்த ஒரு ஆளில் வந்து ஐஸ்வர் ராஜேஷுக்கு வந்து ஒரு கூப்பன் வந்துருக்கு. சதீஷ் கிட்ட அந்த எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காரு அந்த நகை கடையில், எத்தனை போய் கொடுப்பா எல்லாருக்கும் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம சதீஷ் வந்து எதுன்னு வந்து பேரை விட்டு கூப்பிட்றாரு, யாருமா யாருமா அப்படின்ட்டு. நான் தான்ட்டு வாங்குறாங்க, ஏதோ மிக்சியை குக்கரோ இருந்ததுன்னு பார்த்தா 10 லட்சம் ரூபா காது இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்த இதை வச்சுட்டு அக்காவுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சில பல கணக்கு போடுறாங்க. அது அதுக்கப்புறம் நடக்கிற ட்ராஜிக் ட்ராமா தான் படத்தோட கதை. படம் எல்லாமே பர்ஃபெக்டாக போகுதுன்னா கண்டிப்பாக போகல. இது காமெடி ஒப்பட்டாயிருந்தா கண்டிப்பாக காமெடி ஒரு சில இடம் ஒப்பட்டாயிருக்கு, சில இடம் செம்மையாக சொதப்பலாக இருக்குது. எங்கே காமெடி ஒப்பட்டாயிருந்தால், அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டு மோசமாக சூப்பரான காமெடி, எதிர்பார்க்கவே முடியாது அது மாதிரி காமெடி. அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க காமெடியெலாம் வந்து. கருணாகரனுடைய காமெடினா நல்லா பேசுகிறாரு, நல்லா நடிக்கிறாரு, ஆனால் எங்கேயுமே காமெடின்ற பேரில் ஏற்றுக்க முடியல. தீபா சங்கர் அவங்களுக்கு கேரக்டர் சூப்பராக, அவங்களுடைய வாய்ஸ்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க்கவுட்டாக இருக்குது. அவங்களுக்கு காமெடிலாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அவங்களுடைய காமெடி 2-3 நாடு இவங்க காமெடி அது 2-3 காமெடி பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறது வந்து. இப்போ கதை டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை ஃபஸ்ட்டு நகை கொடுத்தாருன்னு சொன்னார் பார்த்தீங்களா அதில் சதீஷு, அதே கடையில் தான் ஐஸ்வர் ராஜேஷும் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேர் தெரியாமல் இருக்கும், இந்த மாதிரி வந்து உனக்காக பரிசு இருந்ததுன்னு எது சொல்லியே கொடுத்துருக்கலாம். யாருமா யாருமானு கேட்டதுன்னு வந்து அவங்களும் யாருன்னே தெரியாத அளவுக்கு படத்தை அவங்களும் அந்த கூப்பன் பரிசு வாங்க கேட்குற விஷயமும் சரி. அதுக்கப்புறம் வந்து அப்பா உடம்பு சரியில்லை, இவர்கிட்ட காசு வாங்க சொல்லும், ஏதோ நட்புன்ற முறையில் வாங்குற மாதிரி இது. ஆனால் அது கூப்பன் கொடுக்க சொல்ல அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஏதோ தென்சுவங்க எத்தனை வந்து கொடுக்குறாங்கன்ட்டு எத்தனை வந்து கொடுத்துருக்கலாம் சதீஷ். அது மாதிரி இப்படி முன்னுக்கும் முன்னுக்குமா ஒரே குழப்பமாக இருக்குது. ஒரே கடையில் இருக்கிறவங்க ஏன் இப்படி மாற்றி மாற்றி தெரியாத மாதிரியே இருக்காங்க, தெரியாத மாதிரி தான் படத்தை எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க. டைரக்டர் வந்து சில விஷயங்கள்லாம் நிறைய சொதப்பல் பண்ணி வச்சுக்கிறார் படத்தில் வந்து. ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக பார்க்குற அளவுக்கு இருக்குது, ஓரளவுக்கு தான் இருக்குது. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே மீடியமாக தான் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஐஸ்வர் ராஜேஷ், அதுக்கப்புறம் வந்து தீபா சங்கர், இவங்களுடைய ஸ்கோர் சூப்பராக இருக்குது, சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ்லாம் பார்க்குற அளவுக்கு மீடியமாக தான் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சு பிடிச்சிருந்தா பாருங்கள், அந்தளவுக்கு தான் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். உட்காந்து ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள், ஓகே, பார்த்து சொல்லுங்கள், தேட்டர்லேயே போய் பாருங்கள்.